முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த துறவி அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ரொம்ப தயங்காமல் எல்லா மக்களுமே அந்த துறவிக்கிட்ட வந்து கேட்பாங்க. அவருமே எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப சுலபமாக அதுக்கான தீர்வுகளை சொல்லிடுவார். இப்போ இந்த துறவி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தங்கிட மாட்டார், ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஒரு வாரம் ஒரு ஊரில் இருப்பார், அடுத்த வாரம் இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து போய்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி பல மனிதர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறத அவருடைய வாழ்நாள் லட்சியமாக வச்சுருந்தார். இப்போ இவர் பயணம் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட ஒரு குதிரை ஒன்று வச்சுருந்தார். அந்த குதிரை மூலமாக தான் எல்லா இடங்களுக்குமே போயிட்டு வருவார். ஒரு சமயம் ஒரு பயண ரீதியாக வேறு ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பிச்சைக்காரரை பார்த்தார். அந்த பிச்சைக்காரரை பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா, யாராவது பணம் பொருள் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில் தெருவோரமாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். சரி, அவரை பார்த்த உடனே இந்த சென் குரு அவர் குதிரையை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கி அந்த பிச்சைக்காரர்கிட்ட போகிறாரு. போயிட்டு ஏதாவது சாப்பிட்றியாப்பா, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா, அப்படி இல்லைனா ஏதாவது பணம் எது கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்குறாரு. உடனே அவருமே, ஐயா நீங்கள் ஏதாவது கையில் வச்சுருந்தா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி அவருடைய உடையில் இருக்கிற அந்த பையிலிருந்து ஏதாவது காசுகள் இருந்தால் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையை எடுத்து காசுகளை தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வினாடியே இந்த பிச்சைக்காரன் வேக வேகமாக போயிட்டு இவருடைய குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமாக போயிடுறான். இவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவருடைய குதிரையை அந்த பிச்சைக்காரன் களவாடிட்டு போயிட்டான். இப்போ இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு சில வினாடிகளிலே அந்த பிச்சைக்காரன் இவர் கண்ணிலிருந்து மறைஞ்சிட்டான், எங்கே போனானே தெரியல. அதுக்கப்புறமா தான் அக்கம் பக்கத்தில் இருந்து எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இவருமே நடந்ததை சொல்கிறாரு. உடனே அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஐயா அந்த மனிதர் வந்து பிச்சைக்காரர் கிடையாது, ரொம்ப காலமாக இங்கே தான் வந்து திருடிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சமயமே ஒவ்வொரு மாறு வேஷத்தில் வருவார், யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த முறை பிச்சைக்காரன் வேடத்தில் வந்திருக்காரு போல், நீங்களுமே நம்பி ஏமாந்துட்டீங்களையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே நடந்தே போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது இல்லைங்களா, இவர் பல இடங்களுக்கு போகக்கூடிய ஆள். சரி, ஒரு குதிரை ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குதிரை சந்தைக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, பல விதமான குதிரைகள் எல்லாமே இருக்குது. இவர் ஒவ்வொரு குதிரையாக பார்த்துக்கிட்டே போகிறாரு. எல்லா குதிரைகளுமே அதிகப்படியான விலை சொல்கிறாங்க, இவருக்கு கட்டுப்படி ஆகலை. சரி, நமக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி ஏதாவது குதிரை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் கண்ணில் ஒரு குதிரை ஒன்று படுது. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், என்னென்னா அந்த குதிரை இவருக்கிட்ட இருந்த அதே குதிரை மாதிரியே இருக்குது. பக்கம் போய் பார்க்குறாரு, இது நம்ம குதிரை தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. அந்த திருடன் திருடிட்டு போனான் பார்த்தீங்களா, அதே குதிரை அங்கே நிற்கிது. அது பக்கத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பிச்சைக்காரனும் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரன் வந்து அந்த வேடத்தில் இல்லை, வேறு ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி வேடம் போட்டிருக்கான். ஆனால் பார்த்த உடனே இந்த துறவி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, முன்னாடி அந்த பிச்சைக்காரன் வேஷத்துலேருந்து நம்ம குதிரையை திருடிட்டு போனேன், அதே மனிதர் தான் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட போயிட்டு இந்த குதிரை என்னப்பா ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உடனே அந்த மனிதருமே எதுவுமே தெரியாத மாதிரியும், இதுக்கு முன்னாடி இந்த துறவியை பார்க்காத மாதிரி, முன்பின் தெரியாத ஒரு மனிதர்கிட்ட பேசுகிற மாதிரி, ஐயா இது வந்து நல்ல ரக குதிரை, இதுக்கு இந்த விலை கொடுத்தீங்கன்னா நான் குதிரையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குதிரைக்கு அவர்கிட்டயே பேரம் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ துறவி எதுவுமே சொல்லலை, அந்த திருடன் சொன்ன அந்த காசு அவர்கிட்ட கொடுத்துட்டு சரி குதிரையை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த திருடன் கிட்ட, இங்கே பாருப்பா, நீ தான் பிச்சைக்காரன் வேடத்தில் இருந்த, எங்கிட்ட இருந்து இந்த குதிரையை திருடிட்டு வந்த, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, நானுமே இந்த ஊரில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதை இப்படியே மறந்துடுவோம், இந்த குதிரையை உங்கள்கிட்டருந்து வாங்கின மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர்கிட்ட சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு. அவர் கிளம்புற அந்த தருணத்தில் அந்த திருடன் என்ன சொல்கிறான்னா,
ஐயா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ணிட மாட்டேன். நீங்கள் பயத்தில் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறீங்கன்னு தெரியுது. நான் ஒன்றும் உங்களை பண்ணிட மாட்டேன், தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொறுமையை இந்த திருடன் ரொம்ப இலக்காரணமாக நினச்சிட்டான். அவர் என்னவோ இந்த திருடனுக்கு பயந்துட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டான். இப்போ மறுபடியும் அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டே அந்த துறவி பக்கம் வராரு. பக்கம் வந்து, இங்கே பாருப்பா, நான் வந்து உனக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்ல சொல்லலை. நான் வந்து உண்மையிலேயே அங்கே ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் பிச்சை எடுக்கிறாரு, அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து என்னுடைய குதிரையை விட்டு கீழே இறங்கினேன், ஏதாவது காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய குதிரையை தேடிட்டு போயிட்டேன். இப்போ என்னென்னா, நீ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய குதிரையை திருடிட்டு போயிட்டேன். நீ வந்து ஒரு கஷ்டப்படுற மனிதர் மாதிரி ஏமாற்றி எங்கிட்ட இருந்து குதிரையை அபகரிச்சிட்ட. இந்த விஷயத்தை நீ மக்கள்கிட்ட சொன்னினா என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார், சாலையில் வந்து அடிபட்டு கூட கிடக்கலாம், இல்லை சாலையில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே அவளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு மற்ற மனிதர்கள் உதவி செய்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டிடுவாங்க. நீ செஞ்ச இந்த தவறுனால உண்மையிலேயே உதவி தேவைப்படுற அந்த மனிதர்களுக்கு அந்த உதவி போய் சேராது. அதன் காரணமாக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த குதிரையை எங்கிட்டருந்து திருடிட்டு மறுபடியும் எங்கிட்டே விற்று இந்த கதையை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அப்படி சொன்னேன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுற மனிதர்களுக்கு அந்த உதவிகள் போய் சேராது. மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப கல் நெஞ்சக்காரர்களாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த திருடன்கிட்ட இவர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணத்தை சொல்கிறாரு. இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த திருடனுக்கு ஒரே மன சங்கடமாக போயிடுச்சு. இவ்வளோ நல்ல மனிதனை நம்ம ஏமாத்திட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜென் குரு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அந்த துறவி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் போய்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இந்த திருடன் வேக வேகமாக போயிட்டு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். ஐயா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் கொடுத்த அந்த பணத்தையுமே நீங்களே வச்சுங்க, இந்த குதிரையுமே நீங்களே வச்சுங்க, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் ஒரு நல்ல மனிதராக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட சத்தியம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க. டெலிஃபோன் மூலமாக இருக்கலாம், இல்லை நேரில் பார்க்குற யாராவது ஒருத்தராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இமெயில் மூலமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களில் நூதன முறையில் நிறைய திருட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் உதவின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி பல விதமான காரணங்களை சொல்லி மக்களை நிறைய பேர் ஏமாத்துறது தான். இது எல்லாத்தையுமே தவிர்த்தோம்னா கண்டிப்பாக உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி போய் சேரும். ஆனால் அந்த விஷயத்தை நடக்க விடாமல் பல மக்கள் இடையூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மனம் திருந்தி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கினா மட்டும்தான் இந்த சமூகம் எல்லா மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.